சீரொன்று தோப்பல் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆகாரி வந்தனம். தாசோஸ்மியகம் வீரரகூத்வஹஸ்ய தானே முதாம் சாஸ்திரகதார்த்தராஷே தாக்ஷ்யம் ஜகத்஖்யாதமபூத் ஹிரண்ய தானே சிதுர் பக்தவரஸ்ய யஸ்ய. இதனுடைய அர்த்தம், மதுராந்தகம் திருமலை ஈச்சம்பாடி வீரராகவாச்சாரிய மகாதேசிகன் என்று எழுந்தருளியிருந்தவர் பெரிய சாஸ்திரங்களின் அர்த்த குவியலிலிருந்து சாஸ்திரகத அர்த்த ராசேகே அந்த ராசியிலிருந்து முதாம் தானே மகிழ்ச்சிகளை தருவதிலே, அதாவது சாஸ்திர கிரந்தங்களிலே ரசங்கள் அதிகம் என்று சிஷ்யர்களுக்கு போதிப்பதிலே தாக்ஷ்யம் வல்லமை பெற்றிருந்தார், அதிலே அவருக்கு சாமர்த்தியம் இருந்தது. அந்த சாமர்த்தியமானது ஜகத்யாதம் அபூத், உலகறிந்த சாமர்த்தியமாக இருந்தது, பிரசித்தமாக இருந்தது. மதுராந்தகம் சுவாமி சாஸ்திரங்களிலே சுவாரஸ்யத்தை காண்பிப்பவர் என்பது. மேலும் அவர் பெருமாளிடத்திலே, அதுவும் நரசிம்ம பெருமாளிடத்திலே பக்தி கொண்டிருந்தார். ஹிரண்யதானேஷிதுஹு, ஹிரண்யகசிபுவை பிளந்த ஈஸ்வரன் இருக்கிறாரே நரசிம்மர், அவருக்கு அவர் பக்த வரராக இருந்தார், பக்தர்களுக்குள் சிரேஷ்டராக இருந்தார் அந்த சுவாமி. அவருக்கு தாசோஸ்மி அகம், அடியவனாக நான் இருக்கிறேன், அந்த மதுராந்தகம் சுவாமிக்கு தாசன் என்று சொல்லிக் கொண்டு இந்த உபன்யாசத்தை ஆரம்பிக்கிறேன். ஆச்சாரிய வந்தன ஸ்லோகம் முடிந்தது. இந்த புதிய ஸ்லோகத்திலே வழக்கம் போலே மூன்று சிறப்புகள் இருக்கின்றன. சொல்லணி சப்த அலங்காரம் என்பது ஒவ்வொரு வரியும் என்ற எழுத்திலேயே ஆரம்பித்திருக்கிறது. இங்கே தாசோஸ்மி என்று முதல் வரி ஆரம்பம், தானே முதாம் என்று இரண்டாம் வரி ஆரம்பம், தாக்ஷ்யம் ஜகத் என்று மூன்றாம் வரி ஆரம்பம், தானேஷிதுஹு என்று நாலாம் வரி ஆரம்பம். தாசன், தானே, தாக்ஷம், மறுபடி தானே என்ற வார்த்தைகள் வந்ததாலே பாதானுப்ராகம் என்கிற சப்தாலங்காரம் இதில் இருக்கிறது. இரண்டாவதாக, இன்றைக்கு எந்த விஷயம் உபன்யாசத்தில் வரப்போகிறதோ அதை சூச்சிப்பது என்பது இந்த உபன்யாச ஆரம்ப வந்தன ஸ்லோகத்தில் இருக்கிறது. இன்றைக்கு எதை பற்றி உபன்யாசம் என்றால் தந்து உகப்பது என்பது, தானம் பண்ணி அதனாலே சந்தோஷம் அடைவது என்பது இன்றைய விஷயம். பந்துகத்தலின் என்று உம்மணி கோவையிலே இருக்கிறது. அதை சூச்சிக்கும்படியாக இந்த ஸ்லோகத்திலே இரண்டாம் வரியிலே தானே முதாம் என்ற வார்த்தைகள் இருக்கின்றன. தானே என்பதில் என்றால் கொடுப்பதிலே என்றும், முதாம் என்றால் மகிழ்ச்சிகளுக்கு என்றும் அர்த்தம். கொடுப்பதும் மகிழ்ச்சியும் இந்த ஸ்லோகத்திலேயும் வந்திருக்கிறது. இந்த ஸ்லோகத்திலே மதுராந்தகம் சுவாமியானவர் சாஸ்திர ரசத்தை அனுபவிக்கிற மகிழ்ச்சிகளை கொடுப்பதிலே வல்லவர் என்ற அர்த்தத்திலே வந்திருக்கிறது. ஆனால் மும்மணி கோவையிலே கொடுப்பதாலேயே மகிழ்ச்சி பெறுபவர் பெருமாள் என்ற அர்த்தத்திலே வந்திருக்கிறது. கருத்து வேறாயிருந்தாலும் அதை சூச்சித்தது இங்கே ஆகிவிட்டது. அதே இந்த பதங்களுக்கு தானே முதாம் என்பதற்கு கொடை பண்ணுவதிலே மகிழ்ச்சி என்பதும் அர்த்தம் கிடைக்கிறபடியினாலே விஷய சூச்சனமாகும். மூன்றாவதாக இந்த ஸ்லோகத்திலே என்ன பெருமை என்றால்,
ஒரு பதம் இரண்டு அர்த்தங்களிலே வந்து ஸ்லேடை நயம் வந்திருக்கிறது என்பது. இரண்டாம் வரியிலே தானே என்கிற பதம் இருக்கிறது, நாலாம் வரியிலேயும் தானம் என்கிற பதம் இருக்கிறது. தானம் என்கிற ஒரு பதத்துக்கு தா என்கிற வினை அடியிலிருந்து வந்த பதத்துக்கு கொடுப்பது என்று ஒரு அர்த்தம் பிரசித்தமானது, பிழப்பது என்று இன்னொரு அர்த்தம் அவ்வளவாக பிரசித்தமாகாதது. ஆனாலும் சம்ஸ்கிருத சாகித்யத்திலே இந்த இரண்டு அர்த்தங்களை வைத்துக் கொண்டு நிறைய கவிகள் வேடிக்கைகளை பண்ணியிருக்கிறார்கள், சிலேடை வேடிக்கைகளை. அவர்களை பின்பற்றி இங்கேயும் இவர் கொடுப்பதிலே வல்லவர், பிளப்பவருக்கு தொண்டர். கிரண்ய கஷிபுவை பிளந்தானே நரசிம்மன் அவனுக்கு தொண்டர், அந்த தானம் வல்லவனுக்கு தொண்டர். இந்த தானம் சாஸ்திர விஷயங்களை தானம் பண்ணுகிறாரே அதிலே வல்லவர் என்று தானம் என்பதை இரண்டு அர்த்தங்களிலே பயன்படுத்தி ஆயிற்று. இவ்வாறாக சப்த அலங்காரம், சூத்தனம் என்கிற முத்ரா அலங்காரம், ஸ்லேஷாலங்காரம் என்ற மூன்றும் கொண்ட ஸ்லோகத்தை இன்று கேட்டோம். ஹயக்ரீவ வந்தனம் இப்பொழுது. திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயா தரங்கானுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். இதற்கு தமிழாக்கம், தாவும் விழி வழி அமுதர் தாரை பொழி மொழி எனக்கு தாரும் ஹரி பரிமுகரே தாசர் பசு போலே என்று. இந்த செய்யுளிலும் தா என்று ஒவ்வொரு அடியிலும் முதலில் வந்தது. தாவும் விழி வழி உம்முடைய கடாட்சங்கள் மூலமாக, அனுச்சர கடாட்சங்களாலே, அனுச்சர என்று அனுச்சரா கடாட்சாக என்ற மூலத்தில் இருக்கிறது அது, தாவும் விழி வழி அதன் மூலமாக. அமுதாரை அமிர்தம் க்ஷரந்தீம் என்று இருப்பதற்கு அமுதாரை என்ற அர்த்தம். அமுதாரையை பொழிகிற அமிர்தம் க்ஷரந்தீம் மொழி எனக்கு என்பது சரஸ்வதி மே திசந்து மே இருக்கிற மே என்பது எனக்கு சரஸ்வதி இன்பம் காமதேனும் என்று. சரஸ்வதி என்பது மொழி, மொழி எனக்கு. தாரும் ஹரி பரிமுகரே, தாரும் என்பது திசந்து என்ற மூலப்பதத்துக்கும் ஹரி பரிமுகரே என்று தேவ என்று சம்போதனை. திசந்து மே தேவ என்று பரிமுகரே ஹயக்ரீவரே என்று சம்ஸ்ருத காமதேனும் என்பதற்கு மொழிபெயர்ப்பாக தாசர்க்கு, சம்ஸ்ருதர்கள் என்றால் தாசர்கள், அவர்களுக்கு காமதேனு உயர்ந்த பசு போலே தர வேண்டும் என்று. தாவும் விழி வழி அமுதத்தாரை பொழிமொழி எனக்கு தாரும் ஹரி பரிமுகரே தாசர்க்குயர் பசு போலே என்று மொழிபெயர்ப்பாயிற்று. இப்பொழுது இன்றைய உபன்யாசம் ஆரம்பமாகிறது. இன்றைக்கு தலைப்பு மும்மணி கோவையிலே தாயும் நீ ஏ சாயை தந்து உகத்தலின் என்று வரியிலே தந்து உகத்தலின் என்பது இன்றைய தலைப்பு. அதாவது கொடுப்பதாலே மகிழ்கிறான் பகவான் என்பது. இது பற்றி நாம் கேட்கப் போகிற கருத்துகள் எட்டு முக்கிய கருத்துகள் இருக்கின்றன. அவற்றினுடைய சுருக்கத்தை முதலில் ஆரம்பத்திலே கேட்டுவிடுவோம். முதல் கருத்து, கொடுப்பதாலே உகப்பது என்பது ஒரு நல்ல குணம் என்பது. இரண்டாவது கருத்து, பிரீத்தி நம்பால் ஏற்பட்டிருப்பதாலே பெருமாள் கொடுக்கிறார், உகப்புடன் பிரீத்தியோடு கொடுக்கிறவர் உத்தமர், பெருமாளும் அவ்வாறே என்பது. மூன்றாவது கருத்து, சாயை தந்து உகத்தலின் என்று இங்கே இருக்கிறது. சாயை தருவது என்பது மோட்சம் தருவது என்று ஒரு அர்த்தத்தை கொண்டிருக்கிறது. மோட்சம் தரும்போதும் எல்லாரும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், உகப்பது இந்த ஜீவாத்மா தான் என்று. ஆனால் மோட்சம் தரும்போதும் முக்கியமான உகப்பு பெருமாளுக்கே என்பது மூன்றாவது கருத்து. நாலாவது கருத்து,
பல பேர் நினைக்கிறார்கள் பெருமாள் அவாப்த சமஸ்த காமனானபடியினாலே அவனுக்கு புதிதாக எதுவும் தேவை இல்லாதபடியினாலே அவன் நமக்கு தானம் முதலிய காரியங்களை பண்ணுவதாலே அவனுக்கு பிரயோஜனம் இல்லாதபடியாலே பிரயோஜனம் இல்லாமல் எவருமே செயல்பட மாட்டாரானபடியினாலே இதெல்லாம் நடக்காது என்று ஆனால் சாயை தந்து அதனாலே லீலா ரசம் என்ற உகப்பை பெறுகிறார் பகவான் அவருக்கு பிரயோஜனம் இருக்கிறது என்பது நாலாவது கருத்து. ஐந்தாவது கருத்து சாயை தந்து உகப்பதாலே தாயும் நீயே என்று சொல்லி இருக்கிறபடியினாலே தாயானவள் எப்படி குழந்தைக்கு சாயை தந்து உகக்கிறாளோ அதுபோல பகவான் நமக்கு சாயை தந்து உகக்கிறான் என்ற திருஷ்டாந்தம் ஒட்டுவதற்காக தாயும் கூட சாயை தந்த போது உகக்கிறாள் என்ற கருத்து. ஆறாவது கருத்து நேரடியாக உகப்பு இருப்பது தவிர பிறர் மகிழ்ச்சியாலே தன் மகிழ்ச்சி என்று என்பது எல்லா சான்றோருக்கும் இருக்குமானபடியினாலே அந்த ரீதியிலும் பகவான் தந்து உகக்கிறான் என்பது. அடுத்த கருத்து சாயை தந்ததற்கு உத்தேசமே தன்னுடைய உகப்புதான் என்று அவன் எதற்காக நமக்கு சாயை தந்தான் சாயை தருவதற்கு முன்னமேயே தீர்மானித்துக் கொண்டு விட்டான் இதனாலே தனக்கு ஒரு உகப்பு ஏற்பட போகிறது என்று வேத வாக்கியங்கள் சொல்கின்றன. அவற்றை காண்பித்து இந்த ஏழாவது கருத்தை விளக்கப் போகிறோம். எட்டாவது கருத்து பெருமாளுக்கு ஆயிரம் திருநாமங்களிலே துஷ்டஹா என்று ஒரு திருநாமமே இருக்கிறது. இந்த துஷ்டஹா என்கிற திருநாமத்துக்கு உகப்பவன் என்றுதான் அர்த்தம். அந்த இடத்திலே பாஷ்யத்தை பார்த்தால் தந்து உகப்பவன் என்ற அர்த்தத்தை சொல்லி இருக்கிறார். தாயே தந்து உகப்பவன் என்று துஷ்டஹா இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். ஆகையாலே தாயே தந்து உகத்தலின் என்ற மும்மணிக்கோவை வரிக்கு இந்த எட்டு கருத்துகளும் முக்கியமான விளக்கங்கள் ஆகின்றன. இந்த எட்டு கருத்துகள் ஏன் ஏற்பட்டன என்றால் பல பேர் இதை ஆட்சேபிக்கிறார்கள். சிலர் சொல்லுகிறார்கள் பெறுவதிலேதான் உகப்பு தருவதிலே கிடையாது என்று. இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள் தருவது பிறரை உகப்பிக்கும் தன்னை உகப்பிக்காது என்று. இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள் மோட்சத்திலே ஆனந்தம் ஜீவாத்மாவுக்குத்தான், பரமாத்மாவுக்கு புதிதாக என்ன ஆனந்தம் வேண்டியிருக்கிறது, அவனை ஆனந்தமயந்தானே என்று. இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள் பரமாத்மா நமக்கு தர வேண்டிய காரணமே கிடையாதே என்று. இந்த மாதிரியாக ஏழு எட்டு ஆட்சேபங்கள் இந்த தந்து உகத்தலின் என்பதற்கு வந்திருக்கிறபடியினாலே அந்த ஆட்சேபங்களை பரிகரிப்பதற்காக இந்த எட்டையும் பற்றி இன்று பேச வேண்டியிருக்கிறது. இப்பொழுது முதற் கருத்தை ஆரம்பிக்கிறோம். தானம் பண்ணுவதிலேயே மகிழ்ச்சி அடைவது என்பது. நாம் தானம் பண்ணும் பொழுது நம்மிடம் இருக்கும் ஒரு பொருளை தானமாக வேறொருவருக்கு கொடுக்கிறோம். அந்த தானமாக பெற்றவர் இருக்கிறாரே அவர் மகிழ்கிறார் என்பது எல்லாருக்கும் சம்பவம். அப்படி பெற்றவர் மகிழ்வதற்க அந்த பொருளை இழந்து நஷ்டப்பட்ட கொடையாளியும் நேரடியாக மகிழ்வதற்கு ஹேது இல்லையே. பின்னால் இதற்கு ஏதோ ஒரு புண்ணியம் என்று ஒரு பலன் வரப்போகிறது, அதனாலே ஒரு மகிழ்ச்சி வரப்போகிறது பின்னாலே என்பது இருக்கட்டும். இப்பொழுது தானம் பண்ணினதனாலே நேரடியாக இவனுக்கு ஏன் மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் என்று சிலர் குழம்பலாம். ஆனால் நல்லவர்கள் தானம் பண்ணுவதிலேயே மகிழ்கிறார்கள். அது ஒரு நல்ல பண்பு. இதற்காக ஸ்ரீமத் பாகவதத்திலே ஒரு கதை இருக்கிறது. ரந்தி தேவன் என்று ஒருவர் இருந்தார். அவர் ராஜவம்சத்திலே பிறந்தவர் ஆனாலும் பிழைப்புக்கில்லாத ஆண்டியாக வாழ்ந்தார். எதேச்சையாக கிடைத்த பொருளை கொண்டு மட்டும் உயிர் வாழ்ந்தார். அவரும் அவரது குடும்பமும் சிரமப்பட்டு நாட்களை கடத்தினார்கள். பணம் இல்லாவிட்டாலும் அவர் தனது கொள்கைகளிலே உறுதியுடன் இருந்தார். பிறருக்கு தந்து உகக்க வேண்டும் என்பது அவருடைய கொள்கையாக இருந்தது. அவர் ராஜாவான காலத்திலே அவருக்கு ரத்தத்திலே வந்த கொள்கை அது. மும்மணி கோவிலே தந்து முகத்தலின் என்ற வரிக்கு அர்த்தம் சொல்லும் போது இந்த ரந்திதேவருடைய கதையை அவசியம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் தந்து முகத்தலே அவருக்கு முக்கிய கொள்கையாக இருந்தது. ஒரு சமயம் ரந்திதேவருடைய துரதிருஷ்டம் காரணமாக அவருக்கு உணவு எதுவும் கிடைக்கவில்லை. பட்டினியாகவே 48 நாட்கள் கழிந்தன. கொலை பசியுடன் வாடிய போது நல்ல வேளையாக ஒரு அடையும் கொஞ்சம் தீர்த்தமும் கிடைத்தது. அந்த அடை என்கிற பட்சணம் கோதுமை மாவிலே பாலையும் நெய்யையும் சேர்த்து பண்ணப்பட்டிருந்தது.
பசி தாகத்தாலே நடுங்குகிற காலத்திலே அவருக்கு அது கிடைத்தபடியினாலே அவருக்கு மகிழ்ச்சி. அவர் குடும்பத்தோடு அதை பகிர்ந்து சாப்பிடுவதற்கு ஆவலுடன் இருந்தார். அவருடைய போராத காலம் அப்போதென்று பார்த்து அவர் வீட்டுக்கு ஒரு பிராமணன் விருந்தாளியாக வந்தான். ரந்தி தேவர் பண்பாட்டிலே சிறந்தவர். ஆதலாலே தன்னிடம் இருந்த உணவை விருந்தாளியுடன் பகிர்ந்து கொள்ள பங்கு போட்டுக் கொள்ள தீர்மானித்தார். முதலிலே விருந்தாளி, அதன் பிறகே தனக்கும் குடும்பத்தாருக்கும் என்பது முறை. அதிசி தேவோ பவா என்று வேத கட்டளை. ஆகையாலே பாதி அடையை முதலிலே விருந்தாளிக்கு கொடுத்தார். விருந்தாளியினுடைய ரூபத்திலே பகவான் ஹரியையே பார்ப்பது அவருடைய வழக்கம். வயிறு நிரம்பிய விருந்தாளி மனமார நன்றி உணர்வுடன் திரும்பி போனார். இவருக்கும் சந்தோஷம், அவனுக்கும் சந்தோஷம். மீதி பாதி அடையை சாப்பிட ஆரம்பிக்கும் போது அட கஷ்டமே, இன்னொரு ஆசாமி வந்து சேர்ந்தார். அவர் பிராமணரும் இல்லை, ஆஸ்தியும் இல்லை, இருந்தாலும் பசி எல்லோருக்கும் தானே வரும், அன்னத்தை எல்லோருக்கும் இடுவதுதானே பண்பு. ரந்தி தேவர் தயங்கவே இல்லை. தன்னிடம் இருந்த அடையை இரண்டு பாகமாக ஆக்கினார். பாதியிலும் பாதி வந்தது. ஒன்றை அந்த விருந்தாளிக்கு தந்தார். தரும்போது பகவத் ஸ்மரணம் பண்ணிக்கொண்டே இருந்தார். ஏனென்றால் தானம் பண்ணும்போது பகவானை நினைத்துக் கொண்டு தானம் பண்ண வேண்டும். எல்லா காரியங்களுக்கும் அப்படித்தான். அப்போது இன்னும் ஒருவன் சில நாய்களை கூட்டிக் கொண்டு அங்கே வந்தான். அவன் கெஞ்சினான், ஓ ராஜா, எனக்கும் என் நாய்க்கும் பசி கொடுமையாக இருக்கிறது, ஏதாவது கொடுக்க முடியுமா என்று கேட்டான். இது என்ன வரிசையாக ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு? இந்த வரிசைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக அந்த ரந்தி தேவர் மிச்சம் இருந்த அடை மொத்தத்தையுமே கொடுத்து விட்டார் தனக்கு வென்று வைத்துக் கொள்ளாமலே. அப்படி பண்ணும் பொழுது அவர் கொஞ்சமும் வருத்தப்படவில்லை. வந்தவனிடம் மரியாதையோடு மனப்பூர்வமாக தானம் பண்ணிவிட்டார். அவரிடம் குடிநீர் மட்டுமே மிஞ்சி இருந்தது. அதற்கும் வந்தது விதியினுடைய விளையாட்டு. ஒரு புது ஆசாமி வந்து கேட்டார், நான் தாழ்ந்த ஜாதிக்காரன், அசுத்தமாக இருக்கிறேன், ஆனால் உன்னிடம் வந்தேன், தயவு செய்து கொஞ்சம் குடிக்க தண்ணி தர வேண்டும் என்று கேட்டான். அவனுடைய பரிதாப நிலை மனசை உருக்குவதாக இருந்தது. அப்போது ரந்தி தேவர் சொன்னார், எனக்கு கடவுளிடம் வரம் கேட்கும் சந்தர்ப்பம் ஏற்பட்டதானால் நான் என்ன வரம் கேட்பேன் தெரியுமா? அஷ்டசித்தி கேட்க மாட்டேன், ஐஸ்வர்யம் கேட்க மாட்டேன், பிறவி தலையிலிருந்து விடுதலை என்கிற சம்சார மோசனத்தை கேட்க மாட்டேன். வேறென்ன கேட்பேன் என்றால், மற்ற ஜீவராசிகளின் துன்பத்திலே பங்கு பெற்று அவர்களுக்கு துயர் தணிப்பதையே நான் விரும்புகிறேன். அவ்வாறு அவர்களுக்கு தானம் பண்ணுவதாலே நான் உகப்படுகிறேன் என்று சொன்னார். இதோ அவருடைய ஸ்லோகம் இந்த சமயத்திலே பிரசித்தமானது. சுத்ரிஷ்ரமோ கத்ர பரிஷ்ரமஷ்ச தைன்யம் க்லமஹ சோக விஷாத மோஹாஹ சர்வே நிவ்ருத்தாஹ கிருபணஸ்ய ஜந்தோ ஜிஜீவிஷோ ஜீவ ஜலார்ப்பணாத்மே. சுருக்கமான அர்த்தம் என்னென்றால், எனக்கு வறியவர்களுக்கு உயிர் பிச்சை அளிக்கிற வாய்ப்பு கிட்டித்து தானம் பண்ணுவதாலே ஏற்படுகிற உகப்பானது என்னுடைய பசிதாகத்தையும் வாட்டம் சோகத்தையும் தீர்த்து விடுகிறது என்றார். இப்பொழுது நாம் கவனிக்க வேண்டியது அவர் பண்ணின தானத்தினுடைய பெருமையை பற்றி இல்லை, அதனால் அவருக்கு ஏற்பட்ட உகப்பை பற்றி. பரிதாபத்துக்குரிய ஒரு தீன ஜந்துவானது உயிர் வாழ விரும்பும் போது அதற்கு அந்த ஜீவ ஜலத்தை அளிப்பதாலே எனக்கு என்னென்ன நீங்குகின்றன தெரியுமா?
பசிதாக களைப்பு போச்சு, உடல் களைப்பு போச்சு, என்னுடைய தீனத்தன்மை போச்சு, வாட்டம் சோகம் துயரம் மயக்கம் எல்லாம் போயே போச்சு என்கிறார். இவருக்கு புதுசாக தெம்பு வந்து விட்டது. இந்த ஸ்லோகத்தை பாடிக்கொண்டே ஒரு டம்ளர் தீர்த்தத்தையும் தானம் பண்ணிவிட்டார். அப்பொழுது ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. அவருடைய அசைக்க பொண்ணாத தர்ம சிந்தையாலே ஆச்சரியப்பட்டு போன சில தேவதைகள் அவருடைய முன்னாலே தோன்றி அவரை வாழ்த்தினார்கள். இவர்களே அவருக்கு இதுவரை தர்ம சங்கடனும் சோதனையும் பண்ணினவர்கள். அவர்களிடம் கூட, அவர்களே முன்வந்தாலும் கூட அவர் எந்த வரத்தையும் பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை. நாராயணனையே தியானித்தார். அவருடைய சந்ததியிலே பல தலைமுறைகளுக்கு யோகிகளான பகவத் பக்தர்கள் பிறக்கும் அளவுக்கு அவருக்கு நல்ல பலன் கிடைத்தது. அவருடைய கீர்த்தியும் திக்கெட்டும் பரவியது. அவருக்கும் அவரோடு தர்மத்திலே ஒத்துழைத்த அவருடைய குடும்பத்தாருக்கும் சாப்பாடு கிடைத்தது என்று சொல்லவும் வேண்டுமோ, நிறைய பேறுகள் கிடைத்தன. தந்து உகப்பது என்பது அதுதான், தருவதிலேயே உகப்படைவது. பெருமாள் நமக்கு சாயை தருவதால் நாம் உகப்பது கிடக்கட்டும், தந்து அவர் உகக்கிறார் என்கிறது மும்மணிக்கோவை. ரந்தி தேவர் போல பெருமாள், அசுத்த பிச்சைக்காரர்கள் போல நாம். நமக்கு வேண்டியதை தந்து அவர் உகக்கிறார். இந்த நற்பண்பு இருக்கிறதே தந்து உகக்கிற பண்பு. இது தரும் பண்பு போல உலகளாவியது. லோகத்திலே எல்லா மதங்களிலேயுமே தானம் விசேஷம் என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் தானம் பண்ணி அதனாலேயே ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் என்பது கூட பல நாகரிகங்களிலே இருப்பதுதான். தமிழ் பொதுமறை என்று கொண்டாடப்படுகிற திருக்குறளிலே தந்து முகப்பது என்பது பற்றி வர்ணிப்பதுண்டு. தருவது பற்றி எல்லா நீதி நூல்களிலும் இருக்கும், ஆனால் தந்து முகப்பது பற்றி சிலவற்றிலே மட்டுமே காணலாம். இதோ ஒரு குறள் விண்பா. இன்பம் அறியார் கொல் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர். இதனுடைய அர்த்தம் என்ன என்றால், ஈதல் என்றால் கொடுத்தல், உவத்தல் என்றால் மகிழ்தல், ஈத்துவக்கும் இன்பம் என்று ஒன்று இருக்கிறது. கொடுப்பதாலே வருகிற இன்பம் மிகுதியாக இருப்பிட்டு கூறுகிறார். ஈத்துவக்கும் இன்பம் என்பது சிலருக்கு தெரிவதே இல்லை. அவர்கள் ஈத்துவக்கும் இன்பம் அறியார். அவர்களுடைய செல்வம் என்னவாகிறது? உடைமை என்றால் செல்வம். வைத்திழக்கும் துன்பம் தருகிறது. ஈத்துவக்கும் இன்பம் இல்லை என்றால் வைத்து இழக்கும் துன்பம். அவர்கள் தங்களுக்கு என்று சேமித்து வைத்துக் கொள்கிறார்கள், அது அவர்களுக்கு பின்னால் துன்பத்தை தருகிறது. நமக்கு மட்டுமே என்று சேமிப்பதை விட நம்முடைய செல்வம் நம்மை அண்டினவர்களுக்கும் பயன்படட்டும் என்று தானம் பண்ணும் போது அந்த தானத்திலே உவப்பது பற்றிய திருக்குறள் இது. இதிலே வன் கணவர் என்று வார்த்தை இருக்கிறது. அதற்கு அர்த்தம் பொல்லாத உரிமையாளர் என்று அர்த்தம். அந்த சொத்துக்கு உரிமையாளர் பொல்லாதவராக இருந்தால் அவர் கடைசியிலே துன்பமடைவார். கொடுக்காமல் இருந்து கொடுத்து மகிழாதவர் கெடுத்து மரிக்கிறார்கள். உலகிலே நாலு சாரார் இருக்கிறார்கள். தந்து உவப்பவர், தந்து நொந்தவர், தராது உவப்பவர், தராது நொந்தவர் என்று. முதல் சாராருக்கு உதாரணம் ரந்தி தேவர், பகவான். இவர்களெல்லாம் தந்து உகக்கிறார்கள். இரண்டாவது சாரார் தந்து நொந்தவர் என்பது யார் என்றால், கடனே என்று வேண்டா வெறுப்பாக தானத்தை பண்ணிவிட்டு தனது பொருள் போச்சே என்று வருந்துபவர்கள்.
மூன்றாவது சாரார் தானம் பண்ணாமல் தனக்கு மட்டுமாக சேமித்து வைத்துக் கொண்டு அதனாலே இன்னும் கொஞ்சம் சேமிப்பு ஏற ஏற மகிழ்ச்சி அடைபவர்கள். அவர்கள் தனக்கு மிஞ்சித்தானே தான தர்மம் என்ற பழமொழியை அதிகப்படுத்தி கொண்டு தமக்கு சாதகமாக்கி கொண்டவர்கள். நாலாவது சாரா தானம் பண்ணாமல் ஆனால் வருந்துவார்கள். தானம் பண்ணுகிற அளவுக்கு நம்மிடம் பொருள் சேரவில்லையே என்று வருந்துவார்கள். அல்லது தானத்துக்கு தகுந்த பாத்திரம் இல்லாதவர்கள் யார் யாரோ பொல்லாதவர்கள் எல்லாம் வந்து கேட்கிறார்களே, இவர்களுக்கு தானம் பண்ணலாமா கூடாதே என்று நொந்து கொள்ளுபவர்கள். இப்படி நாலு சாரார்கள் உலகத்திலே இருக்க நம்மிலே பெரும்பாலானவர்கள் மூன்றாவது வகுப்பினர், அதாவது தராது மகிழ்பவர், பகவானோ தந்து மகிழ்பவர். இதுவரை இன்றைக்கு கேட்க வேண்டிய எட்டு கருத்துகளிலே முதல் கருத்தை கேட்டு முடித்தோம். இனி இரண்டாவது கருத்து. முதல் கருத்தினின்று சிறிதே வேறுபட்டது. தானம் பண்ணும் போது நமக்கு பெற்றுக்கொள்பவனிடம் இருக்கிற பிரீதியை வெளிப்படுத்த வேண்டும் என்பது. தானத்தில் உகப்பு என்பது வேறு, உகப்புடன் தானம் என்பது வேறு. சில பேர் புகழுக்காகவோ பகட்டுக்காகவோ தானம் பண்ணுவதை விரும்புவார்கள். தானம் பண்ணி அதை பறைசாற்றிக் கொண்டு மகிழவும் மகிழ்வார்கள். ஆனால் தானம் வாங்கிக் கொள்பவரிடம் மதிப்போ அன்போ இல்லாததாலே மதிப்புடன் தானம் பண்ணுவதில்லை, உகப்புடன் தானம் பண்ணுவதில்லை. ஆனால் பகவான் நமக்கு உதவுவது நம்மேல் அவர் கொண்டிருக்கிற அன்பினாலே. நமக்கு தருவதை அவர் உகப்புடன் தருகிறார். இதை அவரே பகவத்கீதையிலே கூறியிருக்கிறார். ஏவம் சததயுக்தானாம் பஜதாம் ப்ரீதி பூர்வகம் ததோதந்தம் ஏன மாமுபயந்தி தே. ஒரு அத்தியாயத்திலே இது முதல் ஸ்லோகமாக இருக்கிறது. அர்த்தம் ஏகம் இவ்வாறு சததா எப்போதும் யுக்தானாம் என்னோடு யோகத்தை விரும்புபவர்களாய் பஜதாம் என்னிடம் பக்தி பண்ணுபவர்களுக்கு என்னை ஆசிரயிப்பவர்களுக்கு நான் பிரீத்திபூர்வகம் அன்போடு கூட புத்தி யோகம் ததாமி புத்தியை தருகிறேன். ஏன அதன் துணையோடு கூட அவர்கள் என்னை அடைகிறார்கள் என்கிறார். இப்பொழுது நாம் சொன்ன அர்த்தம் ராமானுஜருடைய கீதாஷ்யத்தை ஒட்டிய அர்த்தமாகும். இதிலே பிரீத்தி பூர்வகம் ததாமி என்று பதங்கள் இருக்கின்றனவே, அன்புடன் உகப்புடன் தருகிறேன் என்று அதுதான் இன்றைய மும்மணிக்கோவை விஷயம். பிரீத்தி பூர்வகம் அன்புடன் என்றால் இது ஒரு வினை சொல்லிலே அன்வயிக்க வேண்டும். பஜதாம் என்பதில் அன்வயமா ததாதி ததாமி என்பதிலே அன்வயமா என்பதிலே அபிப்பிராய பேதம் இருக்கிறது. பஜதாம் என்பதிலே அன்வயித்தால் என்ன அர்த்தமாகும்? அன்புடனே என்னிடம் பக்தி பண்ணுபவர்களுக்கு என்னை ஆசிரயிப்பவர்களுக்கு நான் புத்தி தருகிறேன் என்று வரும் அர்த்தம். இப்படித்தான் அன்வயிக்கிறது சங்கரருடைய பாக்கியம். ஆனால் வேறு விதமாக ராமானுஜ பாக்கியம் இதை ததாமி என்பதிலே அன்வயிக்கிறது. பக்தி பண்ணுபவர்களுக்கு நான் புத்தியை தரும்போது உகப்புடன் தருகிறேன் அன்புடன் தருகிறேன் என்று. இந்த இரண்டு அன்வயங்களிலே எதிலே அதிக பொருத்தம் என்று அலசியவர்களும் உண்டு. பொதுவாக அன்வயங்கள் இரண்டு மூன்று விதமாக இருந்தால் எது நல்லது என்று நிர்ணயிப்பவர்கள் என்ன பண்ணுவார்கள்? பக்கத்து பதத்திலே அன்வயிப்பது தகும், தூரத்திலே அன்வயிக்காமல் என்றார்கள். இங்கே எப்படி இருக்கிறது பிரீத்தி பூர்வகம் என்பது? எந்த பதத்துக்கு பக்கத்திலே இருக்கிறது என்று பார்த்தால் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி என்று இருக்கிறது. இதிலே பஜதாம் ததாமி என்ற இரண்டு வினைச்சொற்களுக்கு நடுவிலே
இந்த கிரியா விசேஷண பதம் இருக்கிறது, பிரீத்தி பூர்வகம் என்றது, இரண்டுமே பக்கத்து பதங்கள் ஆகிவிட்டது. இந்த வகையிலே இரண்டு அன்வயங்களுக்கும் சமபலம். தீபகம் அலங்காரம் என்று சொல்லி இரண்டிலையுமே அன்வைத்து விடலாமோ என்னவோ. ஒரு வினையச்சமானது தனக்கு அடுத்த வினை சொல்லிலே அன்வயிக்கும் என்பது சகஜம். முதலிலே வினையச்சம் வந்த பிறகுதான் அந்த வினை சொல் வரும் என்பது சகஜம். ஆகையினாலே பிரீத்தி பூர்வகம் ததாமி என்றே அன்வயிக்கலாம் என்று சில பேர் சொல்லலாம். ஆகையாலே ராமானுஜர் கூறிய அர்த்தம் சிறந்தது என்று. இன்னும் சில பேர் எப்படி வாதிக்கலாம், ஸ்லோக ரூபமாக சொல்லும் பொழுது முதல் பாதி ஸ்லோகத்துக்குள்ளேயே அன்வயத்தை பண்ணி கொண்டு பிறகு இரண்டாம் பாதிக்கு போவது நல்லது. பஜதாம் பிரீத்தி பூர்வகம் என்று ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் முடிகிறது, நாம் நிறுத்துகிறோம். பிறகு ததாமி புத்தி யோகம் என்று சொல்கிறோம். ஆகையாலே பஜதாம் என்பதிலே அன்வைப்பது சங்கரருடைய பாஷ்யமே ரொம்ப சகஜமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடும். இந்த நிலையிலே சுவாமி தேசிகன் தாத்பரிய சந்திரிக்கையிலே, தாத்பரிய சந்திரிக்கை என்பது கீதா பாஷ்யத்துக்கு சுவாமி தேசிகன் எழுதிய உரை, பாஷ்யத்துக்கு பாஷ்யம். அவர் வேறொரு காரணம் காட்டுகிறார் ராமானுஜருடைய அன்வயம் சிறந்தது என்பதற்கு. அவகாசம் இருந்தால் அதை முழுதாக அப்புறம் கேட்கலாம். ஆனால் இப்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் அந்த தாத்பரிய சந்திரிக்கையில் இருந்து போறோம். அங்கிருக்கிற பங்கி வரி சத்ய பரமோதாரத்வாதி பகவத் குணகண பிரகாசனேன என்பது தேசிகன் சொல்லுகிற காரணம். இதனுடைய அர்த்தம் என்ன என்றால், பகவான் பரமோதாரன், அதாவது பெரிய வள்ளல். இது அவனுக்கு இருக்கிற கல்யாண குணங்களிலே ஒன்று. இந்த நல்ல பண்பையும் இது முதலான குணங்களுடைய கணத்தையும் வெளிக்காட்டுவதனாலே பிரீத்தி பூர்வகம் என்பதை ததாதி என்பதோடு கூட்டுவது நல்லது என்று. தானம் பண்ணும் போது அதை உகப்போடு பிரீத்தியோடு பண்ணுவது என்பது பெரிய வள்ளல்களுடைய பண்பு. வள்ளலாயிருக்கிறவன் தருதலையும் உகத்தலையும் சேர்ந்தே பண்ணுகிறான் என்ற அர்த்தம் இப்படி அன்வயித்தாலே தான் கிடைக்கும். இந்த அன்வயம் நல்லது. ஆதி என்று ஒரு புகரம், பரமோதாரத்வ ஆதி பகவத் குணா என்று. ஔதாரியம் மட்டும் இல்லாமல் வாத்சல்யம் என்கிற குணமும் கூட வெளிப்படுகிறது. பக்த வத்தலனாக இருப்பதாலே அன்போடு புத்தி யோகம் தருகிறார். தந்து முகத்தல் என்பது இந்த விதத்திலே என்கிறது பகவத்கீதை. இதுவரை இரண்டு கருத்துகளை கேட்டோம் தந்து முகத்தல் என்பது பற்றி. முதல் கருத்திலே தருதல் உகப்புக்கு காரணமாகிறது. இரண்டாவது கருத்திலே யாசிப்பவரை உகத்தல் அவருக்கு தருவதற்கு காரணமாகிறது. உகத்தல் என்பதற்கு மகிழ்தல் விரும்புதல் என்று இரண்டு அர்த்தங்கள் அகராதிகளிலேயும் பார்க்கிறோம். முதல் கருத்திலே தானம் பண்ணி மகிழ்தல் என்ற அர்த்தம் கேட்டோம். இரண்டாம் அர்த்தத்திலே விரும்பி தானம் பண்ணுதல் என்று அர்த்தம் கேட்டோம். இலக்கணத்திலே இதை ஒன்று சகர்மகம் இன்னொன்று அகர்மகம் என்று சொல்வார்கள். செயற்படு பொருள் ஒன்றுக்கு உண்டு இன்னொன்றுக்கு கிடையாது. எதை மகிழ்கிறான் என்று கேட்கலாகாது, எதை விரும்புகிறான் என்று கேட்கலாகும். பாயாமவள் சேயை அதாவது குழந்தையை விரும்பி சாயை தருகிறாள். சேயை விரும்பி சாயை தருகிற தாயை ஒத்தவன் பகவான். பகவான் நம்மை விரும்பி சாயை தருகிறான். இப்படி சாயை தந்து மகிழ்கிறான் என்று இரண்டு கருத்துகளையும் சேர்த்து கூறலாகும். அடுத்து இன்றைய எட்டு கருத்துகளிலே மூன்றாவது, சாயை தந்து என்பதற்கு மோட்சம் கொடுத்து என்று ஒரு அர்த்தம் போன வாரம் கேட்டோம். ஏனென்றால் வேதத்திலேயே எஸ்ய சாயா அமிர்தம் என்று இருக்கிறது, பெருமாள் சாயை கொடுக்கிறார் என்றால் மோட்சம் கொடுக்கிறார் என்று அர்த்தம். இறைவன் நிழலுக்கு போவது என்றால் வீடு பெயர் பெறுவது.
அன்பு தாயை தரும்போது உகப்பவர் ஆனந்திப்பவர் யார் என்று கேள்வி. உபனிஷத் என்ன சொல்கிறது என்றால், ரசோ வை சஹ ரசக்கே வாயம் லப்வானந்தி பவதி என்கிறது. இதனுடைய அர்த்தம், பரமாத்மா ரசமானவன், ஆனந்தமயமானவன். ஜீவாத்மா மோட்சம் பெறும் பொழுது அந்த ரசத்தை அடைந்து ஆனந்தம் பெறுகிறான் என்று. இதன்படி பெருமாள் நமக்கு சாயை தரும் பொழுது, மோட்சம் தரும்போது உகப்படைபவர் நாம். ஆனந்தி என்று இங்கு சொன்னது ஜீவாத்மாவை. ஆனந்தம் என்பதுதான் பரமாத்மா. இப்படி இருக்க தந்தவரே உகப்பதாக மும்மணிக்கோவையை சொல்வது சரியோ என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. மும்மணிக்கோவையிலே தாயை தந்து உகக்கிறார் என்று தாயை தந்தவரையும் உகப்பவரையும் ஒருவராக சொல்கிறது பரமாத்மா. நாம் மோட்சம் பெறுவதாலே பெருமாளுக்கு ஆனந்தம் என்று சொல்வது சரியா என்று இப்பொழுதைய கேள்வி. அதுவும் சரிதான் என்பது இன்றைய மூன்றாவது விஷயம். இது ஒரு ஆழ்ந்த கருத்தாக இருப்பதாலே தேசிக சூக்தியை மேற்கோள் காட்டி விளக்க வேண்டும். ஆழமான கருத்துக்களை எல்லாம் எளிதாக புரிய வைப்பவர் தேசிகன். பதம் உகத்தலின் என்பது நமக்கு சாயை தந்து பகவான் உகக்கிறான் என்று அர்த்தம். நாமல்லவா உகக்கிறோம், அவன் உகப்பதாக சொல்லலாமோ? உகப்பித்தலின் என்றல்லவா கூறுவது மேலும் பொருத்தம் என்று சிலருக்கு தோன்றலாம். நம் உகப்பை விட அவனுடைய உகப்பே முக்கியம் இந்த மோட்ச பிரதானத்திலேயும் என்பதை ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரம் சாங்க பிரபதனாச்சாரத்திலே இப்படி விளக்குகிறது. இப்போது ஒரு மணிப்பிரவாள சூக்தியை வாசித்து கேட்டு மகிழப் போகிறோம். அதற்கு பிறகு அதனுடைய அர்த்தம். முதலிலே சூக்தி. அனுஷ்டானம் பண்ணுகிற ஜீவன் பலியாயிருக்க ஈஸ்வரன் இங்கு பிரதான பலி ஆனபடி என்னே எண்ணில் அஜித்தின் பரிணாமங்கள் போலே சித்துக்கு தான் கொடுத்த புருஷார்த்தங்களும் சர்வசேஷியான தனக்கு உகப்பாயிருக்கையாலே ஈஸ்வரன் பிரதான பலியாயிருக்கிறான். அச்சேதனமான குழமணனை அழித்து பண்ணியும் ஆபரணம் பூட்டியும் அழகு கண்டு உகக்கிறதோடு அச்சேதனமான கிளியை பஞ்சரத்தில் வைத்து வேண்டினபடி பறக்க விட்டும் அதன் உகப்பு கண்டு உகக்கிறதோடு வாசி இல்லையிலே நிரபேக்ஷரான ரசிகருக்கு. மணிப்பிரவாள சூக்தி முடிந்தது. இங்கு பலம் பலி என்று இரண்டு பதங்கள் இருக்கின்றன. இதற்கு அர்த்தம் பலம் என்றால் பயன் பிரயோஜனம், பலி என்றால் பயனாளி அந்த பிரயோஜனத்தை பெறுபவன் என்று அர்த்தம். இது பலம் பலி என்று சொல்லும்பொழுது உரப்பான சொல்ல வேண்டும். வடமொழி பரிசயம் இல்லாதவர்கள் பலம் பலி என்று மிருதுவாக படித்தால் அர்த்தமே மாறி போகும். இதே பதத்திலே இந்த பிழை உண்மையிலேயே நடந்திருக்கிறது. ராமாயணத்திலே அத்த பலினோ என்று ஒரு ஸ்லோகம் வருகிறது. இந்த ஸ்லோகத்தை ஈடு 36,000 படிகளே மேற்கோள் காட்டுகிறார்கள். அந்த இடத்திலே அதை தமிழில் மொழிபெயர்த்தவர் ஒருவர் அகாலபலினஹா என்பதற்கு எல்லா காலங்களிலும் வலிமை கொண்ட மரங்கள் என்று மொழிபெயர்த்தார். வலினஹா என்று நினைத்துக் கொண்டு இந்த தப்பான அனுவாதத்தை இணையதளத்திலும் ஏற்றி வைத்திருக்கிறார். ஆனால் சரியான அனுவாதம் எது? எல்லா காலங்களிலும் பழம் தருகிற மரங்கள். பலினாது பழம்னா பழம், அதுதான் சரியான அனுவாதம்.
அதே பலி என்கிற பதம் இங்கே இருக்கிறது. நாம் ஜாக்கிரதையாக மொழிபெயர்க்க வேண்டும். பலார்த்தியாய் மோட்சம் என்கிற பயனை வேண்டுபவனாய் என்று அர்த்தம். உபாய அனுஷ்டானம் பண்ணுகிற சரணாகதியை அனுஷ்டிக்கிற என்று அர்த்தம். ஜீவன் பலியாயிருக்க ஜீவாத்மா அதனுடைய பயனாளியாக பிரயோஜனம் பெறுபவனாக இருக்கும் போது என்று அர்த்தம். ஈஸ்வரன் இங்கு பிரதான பலி பகவானே இங்கே முக்கியமான பயனாளி என்றார். ஆனப்படி எங்கனே எண்ணில் என்பது எப்படி பொருந்தும் என்று கேட்டால், இதுவரை நமக்கு எழுந்த அதே சந்தேகத்தை வினாவாக தேசிகனும் எழுப்பிக் கொண்டார். சாயை தந்த போது உகப்பவன் ஜீவாத்மாவா பரமாத்மாவா? ஜீவன் இன்புறுகிறான் என்பது ஸ்பஷ்டம், வேதமும் அதை சொல்லியாயிற்று. இவ்வாறு இருக்க எம்பெருமான் உகத்தலின் என்று மும்மணிக்கோவை சொல்வது எப்படி சரியாகும்? மும்மணிக்கோவையிலே சாயை தந்து உகத்தலின் என்றால் அவனே முக்கியமான உகப்பாளி, உகப்படைபவன் என்பதை விளக்கப் போகிறார் இப்போது. அதனாலே இந்த மணிப்பிரவாள சூக்திகளே மேலே அர்த்தம் சொல்லுவோம். அசித்தின் பரிணாமங்கள் போலே, அச்சேதன வஸ்துவிலே ஏற்படுகிற மாறுதல்கள் போலே. உதாரணமாக பூரி பண்ணும் போது அது உப்புகிறது, வீடு கட்டும் போது அது உயர்கிறது, பூ மலரும் போது அது விரிகிறது. இதையெல்லாம் பார்த்து நாம் மகிழ்கிறோம். அசித்தின் பரிணாமங்களிலே மகிழ்ச்சி அந்த அசித்துக்கு இல்லை என்பதை எல்லாரும் ஒப்புக்கொள்கிறோம். அதை பார்க்கிற நமக்குத்தான் இருக்கிறது. அதுபோலே சித்துக்கு தான் கொடுத்த புருஷார்த்தங்களும், சேதனனுக்கு ஜீவாத்மாவுக்கு ஈஸ்வரன் கொடுத்த பயன்களும், எத்தனையோ பயன்களை கொடுத்திருக்கிறான். கரணகலேவரங்களிலிருந்து ஆரம்பித்து மோட்சம் உள்பட எல்லாவற்றையும் கொடுக்கிறானே, அதெல்லாம் கூட பருவசேஷியான தனக்கு உகப்பாக இருக்கையாலே. சேத்தனம் அசேத்தனம் என்ற எல்லாவற்றுக்கும் சேஷியான அவைகளெல்லாம் இவனுக்காகத்தான் செயல்படுகின்றன என்றபடி சுவாமியான தனக்கு மகிழ்ச்சி தருகிற காரணத்தாலே ஈஸ்வரன் பிரதான பலியாயிருக்கிறான். ஈஸ்வரன் பகவானவன் முக்கியமான பயனாளியாக இருக்கிறான். இதை விளக்குகிறார் மேலும் இன்னொரு திருஷ்டாந்தத்தை காண்பித்து. அசேதனமான குழமணனை, மரப்பாச்சி என்கிற பொம்மை ஒன்று, மரத்தாலே பண்ணின பொம்மை, அதை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுப்பார்கள். அழித்து பண்ணியும் ஆபரணம் பூட்டியும் அழகு கண்டு உகக்கிறதோடு, இந்த மரப்பாச்சியை மாற்றி அமைத்து சில பேர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், சில பேர் நகைகளை எல்லாம் வாங்கி அந்த மரப்பாச்சிக்கு போட்டு அழகு பார்த்து மகிழ்கிறார்கள். இது நம் நாட்டில் குழந்தைகளுக்கு நடப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதோடு கூட சேதனமான கிளியை பஞ்சரத்தில் வைத்து பால் கொடுத்தும் வேண்டினபடி பறக்க விட்டும். சேதனமான கிளி, கிளி என்பதற்கு உயிர் உண்டு, பிராணன் உண்டு, அது ஜீவன் உள்ள கிளி, சேதனமான கிளி. அதை ஒரு கூண்டிலை வைத்து அதற்கு பால் கொடுக்கிறது, அதை சுதந்திரமாக சிறிது தூரம் பறக்க விடுகிறது. அந்த கிளியினுடைய மகிழ்ச்சியை கண்டு அதனாலே தானும் மகிழ்வது என்பதும் உலகத்திலே சர்வ சாதாரணமாக நடக்கிற நிகழ்ச்சி தான். வாசியில்லையே, இந்த இரண்டு விதமான சந்தோஷத்துக்கும் வித்தியாசம் கிடையாதல்லவா? நிரபேட்சரான ரசிகருக்கு, வேறு எதையும் அபேட்சிக்காமல் வேண்டியிராத ரசிகர்களுக்கு கிளியின் மூலமாக கிடைத்த சந்தோஷமும் மரப்பாச்சியின் மூலமாக கிடைத்த சந்தோஷமும் துல்லியம்தான். மரப்பாச்சி அசேதனம், கிளி சேதனம். அதனாலே கிளியின் மூலமாக இவனுக்கு கிடைத்த சந்தோஷம் உண்மையிலே கிளிக்கு தான் சந்தோஷம் என்றெல்லாம் யாரும் வாதாடப் போவதில்லை. ஒரு மரபொம்மைக்கு மணிமாலை போட்டு அழகு பார்க்கையிலே அந்த உகப்பு மரபொம்மைக்கு கிடையாது, அதன் உரிமையாளனுக்கு மட்டும்தான் என்பதை எப்படி எல்லோரும் ஒப்புக்கொள்ளுகிறோமோ, அதே போல ஒரு கிளிக்கு விளையாட்டு காட்டி மகிழும் போது பால் ஊட்டும் போது அந்த உகப்பு கிளிக்கு என்று சொல்வது ஒரு வகையிலே சரியானாலும் கூட அந்த கிளிக்கு அதையெல்லாம் கொடுத்தவனுக்கும் உகப்பு உண்டு என்று ஏன் ஒப்புக்கொள்ளக்கூடாது? மரபொம்மைக்கும் கிளிக்கும் அப்படி என்ன வித்தியாசம்? கிளிக்கு பால் தந்த எஜமானன் உகக்கிறான் என்பது கண்கூடாயிற்றே. அதுபோல
நமக்கு புருஷார்த்தங்களை எல்லாம் தந்த பகவான் தந்து உகர்க்கிறான் என்பது நியாயம்தானே. இதிலே மட்டும் உகப்பவன் ஜீவன் மட்டுமே என்று சொல்வானேன்? சாயை தந்துகத்தலின் என்பது பகவான் என்பதும் சரியே என்பதான். இதுவரை இன்றைக்கு கேட்க விரும்பிய எட்டு கருத்துகளிலே மூன்று முடிந்தன. தந்தவன் தந்ததன் காரணமாக உகக்கிறான் என்று ஒன்று, தந்தவன் உகந்ததன் காரணமாக தருகிறான் என்பது இரண்டாவது, தந்தவன் பெற்றுக்கொண்டவனுடைய உகப்பாலும் நேரடியாகவும் உகக்கிறான் என்பது மூன்றாவது. அடுத்து நாலாவது, சாயை தந்தி பகவான் லீலா ரசம் என்ற உகப்பை பெறுகிறார் என்பது. இது எந்த ஆட்சேபத்தினாலே வருகிற கருத்து என்றால், பகவான் உகக்கிறான் இதனாலே என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் பகவான் அவாப்த சமஸ்த காமன், அதாவது எல்லா ஆனந்தமும் அவனுக்கு ஏற்கனவே இருக்கிறது. புதுசாக ஒரு காரியத்தை பண்ணி அந்த காரியத்தினாலே அவனுக்கு புதிதாக ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது என்று சொல்லக்கூடாது என்று ஆட்சேபிக்கிறான் பூர்வபக்ஷி. அதற்கு பதிலாக, அவன் அவாப்த சமஸ்த காமனாக இருந்தாலும் கூட அவனுக்கு எந்தெந்த ரசம் எப்பொழுது எப்பொழுது தேவையோ அதையெல்லாம் புதுசு புதுசாக உற்பத்தி பண்ணிக்கொண்டும் அனுபவிக்கலாம், விளையாட்டு பண்ணி அதனாலே இன்பம் அடையலாம். லீலா ரசம் என்பது அதை பற்றி பொழுது கேட்கப் போகிறோம். ஏற்கனவே குழமணம் திருஷ்டாந்தம் இருக்கிறதே, மரப்பாச்சி திருஷ்டாந்தம், அதிலேயே இந்த கருத்து அடங்கி இருக்கிறது. இருந்தாலும் இதை சாட்சாத்தாக நேரடியாக கூறுகிற பிரமாண வசனங்கள் பல இருக்கின்றன, அவற்றை பார்ப்போம். சாயை தருவது முதலியதெல்லாம் பகவானுடைய விளையாட்டிலே அடங்கியவை. விளையாட்டாலே வரும் உகப்பு இருக்கிறதே, அது விளையாடுபவனுக்குத்தானே வரும். அந்த விளையாட்டிலே பகடைக்காயாக உருட்டப்பட்டவர்களுக்கு அந்த உகப்பு வரும். அதனால் உகப்பவன் பகவானே என்பது இந்த நாலாவது கருத்தினுடைய சாரம். லோகவத்து லீலா கைவல்யம் என்று பிரம்மசூத்திரம் தெரிவிக்கிற கருத்து இது. படைத்தல் காத்தல் அழித்தல் முதலியன எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள், ஜகத் வியாபாரம் என்று, உலக தொழில் என்று அர்த்தம். இந்த ஜகத் வியாபாரம் என்கிற செயல் இறைவனுக்கு ஒரு விளையாட்டாகும். எத்தனையோ வடமொழி ஸ்லோகங்களை காட்டுவதற்கு முன் தமிழிலே ஒன்றிரண்டை கேட்போம். இன்புறும் இவ்விளையாட்டுடை ஈசனை என்கிறது நம்மாழ்வாரின் திருவாய் மொழி. இன்புறுகிற இந்த விளையாட்டை உடைய பகவானை என்று அர்த்தம். இதை அடிவற்றி கம்பராமாயணத்திலேயும் ஆரம்பத்திலேயே உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் என்று ஆரம்பித்துவிட்டு மூன்றாவது வரியிலே அலகிலா விளையாட்டுடை ஈசனை என்று முதல் பாடலிலேயே இருக்கிறது. விளையாட்டு என்றால் புகப்பவன் அந்த விளையாடுகிற சர்வேஸ்வரன் தான் என்பதை புரிந்து கொள்வது எளிதாகிறது. விளையாட்டிலே சில கருவிகள் ஜீவர்களாக இருக்கலாம், அதாவது ஜீவர்கள் கருவிகளாக இருக்கலாம். அவர்களுக்கும் இவன் கொடுக்கிற சாயையாலே விளையாட்டினுடைய ஒரு பகுதியினாலே உகப்பு ஏற்படலாம், அது இரண்டாம் பட்சமாக இருக்கட்டும். முக்கியமான உகப்பு லீலா ரசம் என்பது, அது பகவானுக்குத்தான். மகாபாரதத்திலே ஒரு ஸ்லோகம், மோதே பகவானத்ர பால கிரீடன கைஹிவிவ. இதனுடைய அர்த்தம், ஒரு சின்ன பையன் பாலன் பொம்மைகளோடு விளையாடுவது போலே பகவான் இங்கே விளையாடுகிறார், விளையாடி மகிழ்கிறார். மோதே சந்தோஷப்படுகிறார் பகவான் அத்ர இங்கே, பாலக சிறுவன் கிரீட நகைஹி
விளையாட்டு சொப்புகளோடு போலே, சொப்புகளாலே பாலன் எப்படி மகிழ்கிறானோ அதே போல நம்மையெல்லாம் சொப்புகளாக வைத்துக் கொண்டு ஒரு விளையாட்டை விளையாடி பெருமாள் மகிழ்கிறான் என்கிறது இந்த மகாபாரத ஸ்லோகம். மகாபாரதம் என்பதே மிகப்பெரிய கிரந்தம். அதற்கு அனுபந்தமாக கிளவாக சில கிரந்தங்கள் உண்டு. அதில் ஒன்று ஹரிவம்சம் என்பது. அந்த ஹரிவம்சம் என்கிற நூலிலே இந்த விஷயத்தை பற்றி விளக்கம் இருக்கிறது. அப்ரமேயஸ்த்வசிஞ்சஷ்ட இந்த பாலக்ரீடன கைரிவ என்கிற கடைசி பாதம் மகாபாரதத்தில் இருக்கிறது. அதே பாதம் இங்கே இருக்கிறது. இவன் அப்ரமேயனாக இருந்தாலும் அளவிட முடியாதவன், அச்சிந்தியனாக இருக்கிறான், எண்ணி பார்க்க முடியாதவன் இந்த பகவான். அவன் யதாகாமதரனாக இருக்கிறான், இஷ்டப்படி சஞ்சரிக்கிறான், தடங்களே கிடையாது. அவன் வசியாக இருக்கிறான், சுதந்திரனாக இருக்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு உயிரினங்கள் எல்லாம் விளையாட்டு கருவிகள். கிரீடனகைஹி இவ பூதைஹி, சொப்புகள் போல இருக்கிற உயிரினங்களாலே சிறுவனுக்கு பொம்மைகள் போல பகவானுக்கு நாமெல்லாம் இருக்கிறபடியாலே ஏஷஹ மோததி, இவன் உகக்கிறான், ஆனந்திக்கிறான் என்கிறது ஹரிவம்சம். இதுவரை பிரம்மசூத்திரம், கம்ப ராமாயணம், திருவாய்மொழி, மகாபாரதம், ஹரிவம்சம் என்ற ஐந்து நூல்களிலும் மேற்கோள் காட்டி சாயை தருகிறவன் உகப்பது லீலா ரசம் என்பது பற்றி கேட்டோம். சாயை தந்துகத்தலின் என்பதற்கு விளக்கமா. அடுத்ததாக ஐந்தாவது கருத்து, தாயும் சாயை தந்து உகக்கிறாள் என்பது. அதை ஏன் இங்கே விளக்கியாக வேண்டும் என்றால், பகவான் நமக்கு சாயை தந்து உகப்பதாலே அவன் நமக்கு தாய் போலே என்கிறது மும்மணி கோவை. அப்படியானால் தாயும் கூட சாயை தந்து உகக்கிறாள் என்பதை முதலில் புரிந்து கொண்ட பிறகுதான் இது புரியும். தாய் திருஷ்டாந்தம், திருஷ்டாந்தத்திலேயும் இது இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தாயானவள் குழந்தைக்கு சாயை தருகிறாள், அதாவது நிழலையும் பாதுகாப்பையும் தருகிறாள் என்பதை போன வாரமே கேட்டோம். அதனால் குழந்தையை விட அவளே அதிகம் உகக்கிறாள் என்பதை இப்போது யோசித்து பார்க்க வேண்டும். குழந்தைக்கு வெயிலில் போச்சென்றால் பாதிப்புகள் வரும் என்பது தெரியாமலே கூட இருக்கலாம். ஆகையா தாய் தருகிற நிழலினாலே அந்த குழந்தைக்கு உகப்பு இல்லாமலும் போகலாம். குழந்தை மழையில் நனைய விரும்பினாலும் கூட தாய் அதை அனுமதிக்காமல் ஒரு குடையின் கீழே நிறுத்துகிறாள். இந்த பாதுகாப்பினாலே குழந்தை மகிழாமலும் கூட இருக்கலாம். ஆனால் குழந்தைக்கு வியாதி வராமல் தடுத்துவிட்ட காரணத்தாலே தாய் உகக்கிறாள். இவ்வாறாக நாம் அன்றாட வாழ்க்கையிலே பார்க்கிறோம், தாய் சாயை தந்து உகக்கிறாள் என்பதை. அதுபோலவே பெருமாளும் நமக்கு சாயை தந்து உகக்கிற காரணத்தாலே அவரே தாய் என்கிறது இந்த மும்மணி கோவை வரி. தாயும் நீயே சாயை தந்துகத்தலின் என்று. இதுவரை ஐந்து கருத்துக்களை கேட்டோம். அடுத்து ஆறாவது, பிறருடைய முகப்பாலே தம்முடைய முகப்பு என்பது. இது ஒரு நல்ல குணம். சில பேருக்கு பிறரை சீண்டி அவர்களை அழ வைப்பதாலே முகப்பு ஏற்படும். பிறர்களுடைய வருத்தத்திலே சில பேர் மகிழ்வார்கள், பழி வாங்குபவர்கள். ஆனால் சான்றோர்கள் பிறர் மகிழும் போது தாமும் மகிழ்வார்கள். பகவான் நமக்கு சாயை தரும்போது அதனால் உகப்பவர். நேரடியாக பலன் பெறுபவர் நாமே என்று வைத்துக் கொண்டால் கூட சரி, இதுவே பகவான் உகப்பதற்கு காரணமாகிவிடும். குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருந்தால் அதை கண்டு தாயும் மகிழ்ச்சி அடைவது கண் கூடும். அதுபோல
நம்முடைய மகிழ்ச்சியே பகவானுக்கு முகப்பை ஏற்படுத்தும். வால்மீகி ராமாயணத்திலே அயோத்தியா காண்டத்திலே ஒரு ஸ்லோகம், வியசனேஷு மனுஷ்யாணாம் ப்ருஷம் பவதி துக்கிதஹ உத்ஸவேஷு ச சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி. ராமனை பற்றி தசரதனிடம் பௌர ஜனங்கள், அதாவது அயோத்தியா ஜனங்கள் சொல்லுகிறார்கள் ராமன் நல்லவன் என்பதை. எப்படி சொல்கிறார்கள்? வியசனேஷு மனுஷ்யஹனாம், மற்றவர்களுக்கு ஒரு விசனம் நேரிட்டால் பிருஷம் பவதி துக்கிதஹ, ராமனும் துக்கப்படுவானாம். உற்சவேஷு ச சர்வேஷு, மக்களுடைய கொண்டாட்டங்களிலே கூட பரிதுஷ்யதி, அவர்களுடைய தந்தையார்கள் எப்படி சந்தோஷப்படுகிறார்களோ அதுபோல இவன் மகிழ்வானான். நகரத்து ஜனங்களுக்கு கொண்டாட்டம் வரும்பொழுதெல்லாம் ராமனுக்கு மகிழ்ச்சி. அதாவது மக்களுடைய கொண்டாட்டங்களிலும் திண்டாட்டங்களிலும், அதாவது இன்ப துன்பங்களிலே இவனும் வந்து பங்கு பெறுவான் என்கிறார்கள். இது ராமனுடைய நல்ல குணம். பகவான் நமக்கு சாயை தந்து அதனாலே நாம் உகக்கிற காரணத்தாலே நம்முடைய உகப்பினடியாக தானும் உகக்கிறான் என்ற கருத்து சொன்னால் அதுவும் சரியாகிறது. அடுத்து ஏழாவது கருத்து, ஆயை தருவதன் உத்தேசமே தன்னுடைய உகப்புதான் என்பது. எதற்காக இந்த ஜெகத் வியாபாரம் உலக படைப்பு தொழில் எல்லாம் நடைபெறுகிறது? உபனிஷத் சொல்கிறது என்று. அவன் பிரளய காலத்திலே தனிமையாகத்தான் இருந்தான். அப்பொழுது அவன் ரமிக்காத காரணத்தினாலே தான் உகக்க வேண்டும் என்பதற்காக மேற்கொண்டான் என்கிறது உபனிஷத். தாயை தருவது என்பது படைப்பிலேயே தொடங்கிவிடுகிற காரணத்தினாலே, தாயை தருவதற்கு முன் அவன் ரவிக்காதபடியாலே மகிழாதபடியாலே சாயை தந்து உகக்கிறான் என்பது சரியாகிறது. கடைசியாக எட்டாவது கருத்து, பெருமாளுக்கு 1000 திருநாமங்கள் இருக்கின்றன, 1000 மேலும் கூட இருக்கின்றன. அவைகளெல்லாம் கௌணஹனி, ஒரு குணத்தினடியாக வந்த திருநாமங்கள். அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே பெருமாளுக்கு துஷ்டஹ என்று ஒரு பெயர் இருக்கிறது. துஷ்ட புஷ்ட சுபேக்ஷணஹ என்கிற பாதத்திலே 3 திருநாமங்களிலே முதல். இந்த சஹஸ்ரநாமத்திலே இருக்கிற துஷ்டஹ என்ற திருநாமத்துக்கு என்ன அர்த்தம் என்று பார்த்தால், உகப்படைந்தவன் என்று அர்த்தம், சந்தோஷப்பட்டவன் என்று அர்த்தம். மும்மணி கோவிலே சாயை தந்துகத்தலின் என்கிறதே அதே உகத்தல் தான் அவனுக்கு துஷ்டன் என்கிற ஒரு திருநாமத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. ஆனால் மும்மணி கோவிலே உகப்பதற்கு ஒரு காரணமும் சொல்லி இருக்கிறது, சாயை தந்து என்று. அங்கே உகப்பவன் என்று ஒரு பெயர் மாத்திரம் இருக்கிறது. அங்கே சஹஸ்ரநாம பாக்கியத்தை பார்த்தால் உகத்தலுக்கு என்ன காரணம் என்று எழுதியிருக்கிறார் பராசர பட்டர். அவருடைய வரி இது, ஜகத் பாலன லாபாக்குபீதஹ என்று எழுதுகிறார். ஜகத் இருக்கிறதே உலகம், இதை பாலனம் பண்ணுவது, அதாவது சாயை தருவது, பாதுகாப்பு தருவது அவருக்கு வாய்ப்பதாலே, உலகை காக்கிற வாய்ப்பாலே உகப்பாம் அவனுக்கு. ஆஹா, பின்னாலே தேசிகன் மும்மணி கோவையிலே சாயை தந்து உகத்தலின் என்று சொன்னாரே, இது எதனுடைய சாயை என்று கேட்டால், ஏற்கனவே அவருக்கு முன்னர் ஆச்சாரியரான பராசர பட்டர் என்பவர் ஜெகத்பாலன லாபாதி பிரீதா என்று சொன்னாரே, அதனுடைய சாயை இங்கே அடிக்கிறது. சாயை தந்து உகத்தல் என்பதை பூர்வாச்சாரியர்களை அடிபொற்றியே தேசிகனும் கூறினார் என்றதாயிற்று. நல்லது, சாயை தந்து உகத்தல் பகவானுக்கு துஷ்டஹ என்று ஒரு பெயரையும் கொடுத்து விட்டது.
இதுவரை கேட்டதனுடைய சுருக்கம். உகத்தல் என்பதற்கு மகிழ்தல் விரும்புதல் என்று இரண்டு அர்த்தங்கள் இருக்கின்றன. தந்து உகத்தல் என்பதை ஒட்டி எட்டு முக்கிய கருத்துக்களை கேட்டோம். சாயும் நீயே சாயை தந்துகத்தலின் என்பதனுடைய நுட்பமான கருத்துக்களை புரிந்து கொண்டோம். அடுத்த வாரம் பகவானை தந்தை என்று வர்ணிப்பதன் பொருத்தத்தை கேட்கப் போகிறோம். தந்தையும் நீயே முந்தி நின்றளித்தலின் என்பது அடுத்த வார விஷயம். ஈரார்த்தோ புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.